தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கூடிய ஒரு சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை தான். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை சில மர்ம நபர்கள் கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதை பற்றியும் கடைசியில சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்வாங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனதர்ம தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் பாருங்க. பகுஜன் சமாஜ் மாநில தலைவருக்கு அரிவாள் வெட்டு, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அரிவாள் வெட்டு. சென்னை பெரம்பூரில் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சரமாரி தாக்குதல். ஆம்ஸ்ட்ராங்கை அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்களுக்கு பெரம்பூர் போலீசார் வலைவீச்சு. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு தமிழகத்துல இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு. எதிர்கட்சிகள் உட்பட பொதுமக்கள் எல்லாருமே கேட்கிற கேள்விகள் என்னன்னா, தமிழகத்துடைய உளவுத்துறை என்ன பண்றாங்க, தமிழகத்துடைய காவல்துறை என்ன பண்றாங்க, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை இது மாதிரி கொலை பண்றாங்கன்னா அதை அவங்க பிளான் போடாம பண்ணுவாங்களா, தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு ஏன் இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, தமிழகத்துடைய காவல்துறை முதல்வர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து கேள்விகளா கேட்டுட்டு வராங்க. எனக்கு பர்சனலா பிஎஸ்பி தமிழகத்துல இருக்குன்னு தெரியாது. இந்த ஒரு செய்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்துல இருக்குன்றதே தெரிஞ்சது. இந்த சம்பவம் குறித்தான செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்பி கட்சி நிர்வாகிகள் பல பேர் தமிழக அரசுக்கு எதிராக பலத்த கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கும் பொழுது ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி வந்த ஒரு சில மர்ம நபர்கள் அவரை வெட்டிட்டு போயிருக்காங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மட்டும் அவங்க வெட்டல, அவர் கூடவே இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்து வெட்டியிருக்காங்க. இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க. ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்த வீரமணி மற்றும் பாலாஜி ஆகியோர் மீதும் தாக்குதல். வீரமணிக்கு வலது காதில் 17 தையல்களும் முதுகில் 9 தையல்களும் போடப்பட்டுள்ளது. பாலாஜி என்பவருக்கு காலில் வெட்டு காயம். அதாவது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மட்டும் கிடையாது, அவர் கூட நின்றுட்டு இருந்தவங்களையும் சேர்த்தே அவங்க தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவமானது பல பேரை கொதித்தெழ வச்சிருக்கு, முக்கியமா பிஎஸ்பியில இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகளை. அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க, தமிழக அரசை குறித்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தயவு செய்து நீங்களும் பாருங்க. ஒரு தேசிய கட்சியோட மாநில அரசியல் தலைவர். இது மாதிரி திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல் அதிகமா இருக்கு, இது மாதிரி எல்லாம் பண்றாங்க, இது மாதிரி அரசியல் கொலைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் அத மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப்பிங்கும் போடுற தயவு செய்து பாருங்க. முதலமைச்சர் தொகுதியிலேயே பாதுகாப்புல ஒரு மாநில தங்களுக்கே பாதுகாப்புல ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்புல பதிவு விலக பதிவு விலக. And also இந்த கிளிப்பிங்கையும் பாருங்க. ரிட்டன்ன்றதை விட இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை. தொடர்ந்து அதான் தலித்தினுடைய ஆளுமையினுடைய வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் பிடிக்கல. நீங்க இன்னைக்கு ஆண்ட ஆளுகின்ற ஆளுமை திராவிட கட்சி. ஆமா, நீங்க வந்து திராவிட இயக்கங்களுக்கு பல்லாக்கு தூக்குகிற இல்லது அவங்களோட கொள்கைகளோட சுமந்து போகிற ஒரு தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ விடுவாங்க. அதை எதிர்த்து தொடர்ச்சியா நீங்க தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தான் அவரோட பதிவு வந்திருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை ஆணித்தரமா கொண்டு போய் சேர்த்தார். இதுல
இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, இப்ப இவ்வளவு மீடியா இங்க வந்திருக்கீங்க, நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்குறேன். இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு தலைவர், வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா? அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா? எனக்கு இங்க வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பாக ஒரு காவலர் கூடமா இல்ல? தமிழக அரசு ஏன் அவருக்கு பாதுகாப்பு தரல? அதுதான் எனக்கு தெரியல. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு சம்பவத்திற்கு அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் பாருங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் இன்று சென்னையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் அனைவருடன் தமிழக பாஜக ஆறுதலாக துணை நிற்கும். நம் சமூகத்தில் வன்முறைக்கும் மிருகத்தனத்துக்கும் இடமில்லை. ஆனால் கடந்த 3 கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அதுவே வழக்கமாகிவிட்டது. தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு மாநிலத்தின் முதல்வராக தொடரும் தார்மீக உரிமை தனக்கு இருக்கிறதா என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் திமுக அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக பேசியிருக்காரு. நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர். இறந்து போன அன்பு நண்பர் ஆன்சாங் என்னுடைய பள்ளிக்கால தோழர். இன்றைக்கு தமிழகத்திலே ஈடு இணை இல்லாத ஒரு தலித் தலைவர், உண்மையான தலித் தலைவர் என்றால் அது ஆம்சாங் அவர்கள் மட்டும்தான். இது போன்ற அரசியல் படுகொலைகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள். அதே மாதிரி தமிழக பாஜக அவங்க தரப்புல இருந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் அறிவாலயம் ஆட்சியின் சட்ட ஒழுங்கு இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் கூலிப்படையினரால் சற்று முன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவால் நடைபெற்றுள்ள இந்த பயங்கர படுகொலையை தமிழக பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர், தமிழகம் மட்டுமல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்த ஒரு குளிர்மான சம்பவத்திற்கு எதிராக அவங்களுடைய கண்டனத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக அதிமுக மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் திமுகக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் கூட அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, எதனால இந்த மாதிரி தொடர் கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கடந்த 3 தமிழகத்துல எது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லாருமே அதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சுதான் இருக்காங்க. அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு, தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில ஒரு கலவரம் ஒண்ணு நடந்தது இல்லையா, அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு வராங்க. 2021 தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன்டா நாம இந்த தேர்தலில் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா திமுக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் திமுகவிற்கு எதிராகவே இருந்தது. அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள், பல அசம்பாவிதங்கள், இந்த போதை மருந்து குறித்தான விவகாரங்கள், அது முடிஞ்ச உடனே இப்போ கள்ளச்சாராய விவகாரம், அது இன்னும் முடியல, அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், நடுவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற நடக்குது. திமுக நினைச்சா உண்மையிலேயே பாவமா இருக்கு. அவங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. 2021 இருந்து இப்போ வரைக்கும் திமுக இது மாதிரி பல்வேறு சிக்கல்களை சிக்கி தவிக்கிறாங்க. தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை குறித்து திமுகவுக்கு பயங்கரமா ஜிகிச்சா கடிக்கக்கூடிய ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த தேவேந்திரன் பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்சி தலைவர், அதுவும் தேசிய கட்சியின் தலைவர் வெட்டி கொல்லப்படுகிறார் என்றால் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு 2 உடஞ்சி போன ஆர்ட்டை போட்டு வச்சிருக்காரு. இதுவே இந்த நிகழ்வானது வேற ஏதாச்சும் ஒரு மாநிலங்கள்ல நடந்திருந்ததுன்னா இன்னாரம் இவர் இப்படியா பேசியிருப்பாரு, பாருங்க பாஜக ஆளுகிற மாநிலத்துல எது மாதிரி நடந்திருக்கு, பாருங்க இவங்க ஆளுகிற மாநிலத்துல எப்படி நடந்திருக்கு, பாருங்க தலித்துகள் இங்க நிம்மதியாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து இந்த தேவேந்திரன் பழனிசாமி போன்ற நபர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. முக்கியமா இந்த நிரஞ்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், இந்த புதிய தலைமுறையில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உத்தரப்பிரதேசத்துல பாருங்க இப்படிப்பட்ட நிலை இருக்கு, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு, பாருங்க ரோடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிஜேபியை டிகிரேட் பண்ற மாதிரியும் உத்தரப்பிரதேசத்தை டிகிரேட் பண்ற மாதிரி தொடர்ந்து செய்திகள் போட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கூட பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்து இப்போ வரைக்கும் பேசவே இல்லை, அமைதியா தான் இருக்கான். அதாவது தமிழகத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது இவனுக்கு எல்லாம் அமைதியா இருப்பாங்க, கப்சப்பட்டு இருப்பாங்க. இதுவே வேறு மாநிலங்கள்ல, முக்கியமா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னா அந்த குதி குதிப்பாங்க. மணிப்பூருக்கு எப்படி குதிச்சாங்க, அதே மாதிரியான, அதே மாதிரி இல்ல, அதை விட கொடூரமான சம்பவம் வெஸ்ட் பெங்கால நடந்தது. மம்தா அவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு மாநிலத்துல நடந்தது. அதுக்கு யாராச்சும் பொங்கினாங்களா?
இல்ல. அதை விட மோசமா ராஜஸ்தான்ல ஒரு நிகழ்வு நடந்தது, அதுக்கு யாராச்சும் போங்கனாங்களா? இல்ல. தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால அது மாதிரியான கொடூரங்கள், பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் தொடர்ந்து அங்க நடந்துட்டே இருக்கு. முக்கியமா பாஜக இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது குறித்து யாராச்சும் வாய் தொடர்ந்து பேசுறாங்களா? இல்ல, யாரும் வாய் தொடர்ந்து பேசவே மாட்டேன்றாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குறித்தான நிறைய விமர்சனங்கள் இப்போ சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. அவருக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக சொல்லிட்டு எல்லாமே கலந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அவர் இறந்துட்டாரு, ஓகேங்களா? அவர் இறந்துட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது நாம அவருக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பத்தி பேசுறது நல்லா இருக்காது, அது சரியாவும் இருக்காது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்க்கலாமே. எல்லா மனுஷங்க கிட்டயுமே குட் பேட் அக்லி சொல்லிட்டு எல்லா மனநிலையும் இருக்கும். நாம நல்லதை மட்டும் பார்க்கலாமே. திரு ராம்சாங் இருக்காரு இல்லையா, இவரை பற்றி என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நானே இன்னைக்குதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அவரை பத்தி உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஒரு பழைய வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட்ல அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன், தயவுசெய்து பாருங்க. ஏன்னா டாக்டர் ராம்தாஸ், மருத்துவர் ராம்தாஸ், இன்னைக்கு டாக்டர் நம்ம பேசுறோம். அவங்க அப்பா ஏதாவது டாக்டராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது, வரலாறு கிடையாது. இந்த வரலாற்று உருவாக்கி கொடுத்தவர் பாபா அம்பேத்கர்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் 100 சிலையை தமிழ்நாடு முழுக்க சிலைய வச்சார். ஆனால் அப்படியாப்பட்ட பாட்டாளுமக்கு கட்சியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூக நீதி பேசுகிற அவரை கூட இன்றைக்கி ஒரு வன்னியர் சங்கமாக ஒரு வட்டத்தில் சுருக்கியாச்சு. இன்றைக்கி பார்க்குற ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யாரான்னா டாக்டர் ராமதாஸ்ன்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி வச்சாச்சு. இன்றைக்கி ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரானவர் யார் அப்படின்னா வன்னியர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு. இன்றைக்கி பார்க்குறோம் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். ஆரிய மாடல், ஆரிய மாடல், ஆரிய மாடல், அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். இன்றைக்கி கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி திருச்சி மாவட்டம் இருக்க பார்த்தீங்கன்னா திக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாரன்னா வன்னியர் மக்களும் ஷெடியூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சட்டமன்றத்தில் 36% மக்கள் இருக்கிறாங்க, 35% மக்கள் இருக்கிறாங்க, 38% மக்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில் போய் 44% ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் ஒரு 36% இருக்கிறாங்க, ஈக்குவலாக 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு சமூக மெஜாரிட்டியாக இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது, 80%, 70% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தரத்தால் இன்றைக்கி இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்றைக்கி வன்னியருக்கு எதிர் யாரான்னா பறையன் தான், பறையனுக்கு எதிர் யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கிறான். இதுக்காக எவ்வளோ இந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் அரசியலில் 100 ஆண்டு அரசியலில் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி யார் சொன்னதுன்னா இந்த தேசத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் ராம்தாஸ் தான். அதுக்கப்புறம் தலித் மேலே கூட மந்திரி ஆக்குனார். அப்புறம் குடும்ப சூழ்நிலை வந்தனா அவரு கூட கொஞ்சம் திரு ராம்சாங் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா இயக்குனர் பாரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருந்தார். அவர் பயங்கரமா எழுதிருந்தாரு, தேம்பி தேம்பி பயங்கரமா எழுதிருந்தாரு. இதுல இந்த வீடியோல இவர் சொல்லியிருப்பாரு, இந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவரு ஆரிய சூழ்ச்சின்னு சொல்றாரு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன திரு அம்பேத்கர் அவர்களே ஒத்துக்கல, அந்த ஆரியன் டிரவிடியன் அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது இருக்க வேண்டிய இடம் குப்பை தொட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவர் ஆரிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. வாட் எவர், ஆரிய சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன், அண்ணல் அம்பேத்கர் அவர்களே ஏத்துக்க மாட்டாரு. இவர் சொன்ன அந்த சூழ்ச்சியை செய்யறது யாரு என்ன அப்படிங்கலாம் நமக்கு பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒத்துக்கிறாரு, அவர் யாருன்னா பாரஞ்சித் தான். பாரஞ்சித் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு எதிரி அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையை திரு பாரஞ்சித் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் மூலமா ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த ஜெய் பீம் படம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சம்மதமே இல்லாம பாமகவை நோண்டி விடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். சோ இந்த பாரஞ்சித் இருக்காரு இல்லையா, அவரு தான் திரு ராம்சாங் அவர்கள் சொன்ன மாதிரியான சூழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் அவருடைய திரைப்படங்கள் மூலமாக அதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. திரைப்படங்கள் மட்டும் கிடையாது, அவர் பேசக்கூடிய மேடை பேச்சுகளை கூட அந்த ஒரு வன்மத்தை அவர் தொடர்ந்து கட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. சோ திரு ராம்சாங் அவர்கள் சொன்ன மாதிரியான வேலைகளை பாக்குறது யாருன்னா வேற யாரும் இல்ல, தேம்பி தேம்பி எழுதாரு இல்லையா திரு பாரஞ்சித் அவரு தான். கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. கட்சி வேறு வேறு ஆனால் கொள்கை அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இதை தான் நாங்களும் சொல்றோம், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொல்றோம். அது என்னன்னா
கட்சியும் ஒண்ணுதான், கொள்கையும் ஒண்ணுதான், ரெண்டு பேருக்கும் பெருசா டிஃபரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க திமுக இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னு ஒரு பேரை ஆட் பண்ணிட்டு அண்ணா திமுகன்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டு பேருமே ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணுதான். நேத்து நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தாரு, அதிமுகவுக்கு எதிராக பேசியிருந்தாரு, இப்ப என்னடானா திமுகவும் அதிமுக ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வேறு வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல்ல இது மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரே இடத்துல நடக்கக்கூடிய தேர்தல்ல இவரு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு நாளைக்கு வேற மாதிரியும் பேசிட்டு வர்றாரு. அடுத்ததாக இதை பாருங்க, வெட்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களே, திருவண்ணாமலை அரசு கலை கல்லூரியில் கழிப்பறை மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வசதிகளை விட்டா பாத்தீங்களா, அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கல்லூரி முதல்வர் அரை முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவியர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி, பேச்சுவார்த்தைக்கு வெறும் பேச்சு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். அதாவது ஃபர்ஸ்ட் வெட்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களே போட்டதை பார்க்கும்போது நானும் தமிழக முதல்வர் அவர்களை தான் இவங்க சொல்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஃபுல்லா படிக்கும் போதுதான் தெரியுது அவங்க சொல்றது அந்த கல்லூரியுடைய முதல்வரை குறித்து, கல்லூரியுடைய முதல்வரை குறித்து சொல்றதுக்காக பாருங்க, வெட்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களே அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் தினவலர்காரனுடைய குசும்புன்னு சொல்றது. கடைசியாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலாந்துல இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ரிஷி சுனக் இருக்காரு இல்லையா, அவருடைய பார்ட்டியானது தோத்து போச்சு. அவரு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் மக்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ அப்பாலஜிஸ் டு மை பார்ட்டி அண்ட் பீப்புள் ஃபார் லெட்டிங் தெம் டவுன், ஓகேங்களா. இதை மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 600 தொகுதிகள் இருக்கு போல, அங்க 110 தொகுதிகள்ல ரிஷி சுனக் அவருடைய பார்ட்டி அவங்க வந்து 110 தொகுதிகள் தான் வின் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாருங்க, 543 தொகுதியில வெறும் 99 தொகுதிகள் மட்டும் தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. முழுசா த்ரிபிள் டிஜிட் கூட அவங்க வின் பண்ணல. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஹிந்துஸ் ஆர் வயலண்ட் ஹேட்ஃபுல் லயர்ஸ், அதாவது பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே, இந்துக்கள் எல்லாருமே வன்முறையை பிடித்தவர்கள், அவங்க வந்து ஹேட் ஸ்பீச்சை ஸ்ப்ரெட் பண்றாங்க, அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வெறும் 99 சீட்டு மட்டும் வின் பண்ண காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய ரிஷி சுனக் அவர்கள் பாருங்க, தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அவருடைய கட்சிக்கும் மக்களுக்கும் வருத்தம் தெரிவிக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா காங்கிரஸ் இங்க தோல்விதான் அடைஞ்சிருக்கு, 15 வருஷமா அவங்க தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு வருத்தங்கள் கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ இந்த தேர்தல காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னமா சீன் போட்டாங்க தெரியுங்களா. தயவு செய்து காங்கிரஸ் நீங்க அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது துளி கூட இல்லாத ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சி தான். சொல்லாதாங்க இன்னைக்கான கண்டென்ட், மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.